பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை தான் இந்தியா எங்களுக்கு இறுதியான அரசியல் தீர்வாக முன்மொழிகிறதா என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக ஒருபோதுமே பதிமூன்றாவது திருத்தத்தை, அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை அடங்கிய அந்த தீர்வை ஈழத்தமிழனம் ஏற்றுக்கொள்ளாது. ஒருபோதும் எந்த நிர்பந்தங்கள் எவ்வாறு நெருக்கடியில் ஏற்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அது இருக்கிறது, அரசியலமைப்பிலே இருக்கிறது. இருந்ததை செயற்படுத்தவில்லை, காணி போலீஸ் அதிகாரத்தை கூட தரவில்லை, மாகாண சபை தேர்தல்கள் 4 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை, அதை நடத்துமாறு கேட்கிறார்கள். அவை இந்த இடத்திலே இந்தியா ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக சர்வதேச நீதி விசாரணையை பற்றி எந்த விடயங்களும் கூறப்படவில்லை. இதில் இனிமேல் அடுத்தடுத்த கூட்டத்தொடரிலே இன்னும் மற்ற சந்தர்ப்பங்களிலே என்ன செய்யப்போகிறார்கள், அல்லது என்ன தீர்மானங்கள் வருகின்ற பொழுது இந்தியா எவ்வாறு நடந்து கொள்ளப் போகின்றது என்ற கேள்வி நிற்கிறது, தொக்கி நிற்கிறது. ஆகவே இந்தியா சர்வதேச ரீதியாக எங்களுக்கு நீதி கிடைப்பதற்கு துணை நிற்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களுக்கு குறித்தான சுயநிர்ணய உரிமை, ஒவ்வொரு இனத்துக்குமான பிறப்புரிமை, அந்த உரிமையின் அடிப்படையிலே, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு தீர்வை காண்பது தான் இலங்கை தீவிலே நிரந்தரமான அமைதியும் சமாதானமும் ஏற்படும். அதை விடுத்து வேறு விதமாக செல்ல முடியாது. இந்தியாவை பொறுத்தளவிலே நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும், அத்தனை கட்சிகளும் ஈழத்தமிழர்களுடைய அந்த சுயநிர்ணய உரிமைக்கான ஆதரவான நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும். அதே போல் 13வது அரசியல் அந்த சீர்திருத்தத்தை, திருத்த சட்டத்தை இறுதி தீர்வாக எங்களுக்கு இவர்கள் வலியுறுத்தக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கக்கூடாது என்பதை நாங்கள் மிகவும் அழுத்த திருத்தமாகவும் பணிவாகவும் இந்திய அரசாங்கத்திடம் வைக்க விரும்புகின்றோம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது நீங்கள் அளித்த வாக்குறுதி, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நிரந்தரமாக இணைக்கப்படும் என்று சொன்ன விடயத்தை நீங்கள் அதை செய்யுங்கள், அதை இணையுங்கள். இணைத்ததன் ஊடாக இந்தியா முன்னிற்க வேண்டும். சர்வதேச நாடுகள் வடக்கு கிழக்கிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தும் வரை ஒரு இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய நில ஆக்கிரமிப்புகள், எங்கள் மீது எங்கள் நிலத்தின் ஆக்கிரமிப்புகள், மத ரீதியான தமிழர்களை அல்லது இந்து மக்களுடைய அந்த கோயில்கள் உடைக்கப்படுவது போன்றவற்றை நிறுத்தி நாங்கள் எங்களுடைய தேசிய இனம் என்பதை தக்க வைக்க முடியும்.